மரத்தை கட் பண்ணுறது தப்பு தான், ஆனால் கட் பண்ணோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மரமும் வளர்த்தரணும். கட்டில் ரெடி பண்ணி 40 வருஷம் ஆகுது அங்கே பாருங்க. கட்டில்ன்ற ஒரு உருவானதே இதில் இருந்து தான். பாடி டெம்பரேச்சரு அந்த பிளட் ப்ரெஷர் வந்து நார்மலாக இருக்கும். மரத்தில் யூஸ் பண்ணுற எல்லா பொருளுக்குமே சயின்ஸ் இருக்கு. ரீசன் இல்லாமல் பெரியவங்க செய்ய மாட்டாங்க. கொடுத்தா நல்லதாக கொடுக்கணும், 99% நல்லதாக கொடுக்கணும். ஏன்னா வயசானவங்க அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸு அவங்களாம் இதில் படுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். செமையாக இருக்குது நடக்கிறதுக்கு. என்னென்ன உட்டு யூஸ் பண்ணுறீங்க இந்த இதுக்கு? வாகை, கருவேலு, பூவரசு, பொரசு. நிலா ஃபேஷன்ற ஒரு ரீசெல்லர் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ்ஸு, ஹேண்ட்பேகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூட் பேக்ஸ் இதெல்லாம் சேல் பண்ணிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நிறையா குரூப் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளேல நம்பரும் கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் ஃபோட்டோஸ் இதில் வந்து பார்க்குறது ஒரு 5% தான் பார்த்துட்டு இருக்கீங்க. குரூப்பில் வந்து நிறையா ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம். டெய்லியுமே அப்டேட் பண்ணிருப்பாங்க. ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா இன்றைக்கே டிஸ்பாச் பண்ணிடுவாங்க, சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் நிறையா குரூப் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். இவங்களோட சேனல் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோபா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கரலா கட்டையை வச்சு ஒரு 1000 சுற்று சுற்றி படுத்திருக்கேன். செமையாக இருக்குது இந்த கட்டிலில் படுக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாட்டி தாத்தாலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம கைத்து கட்டில்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதாங்க இது. இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெடிஷ்னல் காட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்போருந்தே இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கட்டில்ன்ற ஒரு உருவானதே இதில் இருந்து தான். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து டேரெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துக்கே வந்து இன்றைக்கி நம்ம ஷூட் எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஸோ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நாமக்கல்லில் திருச்செங்கோட்டில் தாங்க இருக்கிறோம். ஸோ இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது, இதில் எல்லாம் 1000 சுற்றலாம் சுத்த முடியாது, சும்மா தான் சொன்னேன் நான். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நிறையா கரலா கட்டை அங்கே வச்சுருக்காங்க. இங்கே வாங்கல உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாமே கரலா கட்டை தான் எல்லாமே. இது வந்து சிங்கிள் மரத்தில் பண்ணது, ஒரே மரத்தில் பண்ணது, எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஓனர் அங்கே பின்னாடி இருக்காங்க, அவங்ககிட்டே கேட்கலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ வருஷமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஜி? 30-40 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து அப்பா பண்ணார், அடுத்து நீங்கள் பண்ணிருக்கீங்களா? தாத்தா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். ஓ ஓகே. சொந்த ஊர் வேறுங்க, அங்கே வந்து இந்த பஞ்சத்தினால இங்கே வந்து அப்புறம் இங்கே ஸ்டார்ட் பண்ணது, சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் இது குலத்தொழிலாக. சூப்பர் சூப்பர். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மரத்துலேயே நீங்கள் பண்ணுறது அப்படிதான். மரம் ப்ளஸ் வந்து இது எல்லாமே அந்த கயிறுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், காட்டன் காட்டன் கயிறு. காட்டன் கயிறு. ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இதில் படுத்தா என்ன நன்மைன்றதை நீங்கள் சொல்லிடுங்க. இது என்னென்னா மரம், மரத்தோட வந்து பொது தன்மை என்னன்னா நம்ம ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், உடம்புல இருக்க சூடை வந்து இழுத்துக்கும். ஓகே. அது இல்லாமல் இந்த மரத்து கூட காட்டன் அடிஷ்னலாக நம்ம படுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது வந்து காட்டன் வந்து ஜென்ரலாகவே ஒரு கூலிங் தான் அது. அதனால நம்ம பாடி டெம்பரேச்சரு அந்த பிளட் ப்ரெஷர் வந்து நார்மலாக இருக்கும். ஓகே. இந்த பெரியவங்க, வயசானவங்க, அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸு அவங்களாம் இதில் படுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், சரிங்களா? நானும் படுத்துருந்தேன், செமையாக இருந்துச்சு. அப்படியே வந்து இந்த மரத்தில் ஊஞ்சலை கட்டி அப்படியே ஆடுற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்கு. மெயினாக பேக் பெயின் தெரியாதுங்க. ஓகே ஓகே. சரிங்க. ஸோ ரிலாக்ஸாக இருக்கும். ஆமாம், இது நல்லது, சரிங்களா? இது பைப்பில் இரும்பில் செய்கிறாங்க, அப்புறம் அந்த பிளாஸ்டிக்கில் அந்த நாடா பெல்ட். ஆமாம், பிளாஸ்டிக் மாதிரி வரும். அது சும்மா ஒரு ஒரு மாடலுக்கு தான் இருக்குமே தவிர டெம்பரரி தான் அது, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கட்டில் ஒவ்வொரு மரத்தில் பண்ணுறீங்களா? எல்லாமே அதாவது படுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சில ஒரு குறிப்பிட்ட மரங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். நினச்ச மரத்துலலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து இந்த வேப்ப மரம் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம படுக்கக்கூடாது. அது வீட்டில் வந்து இந்த சாமி மாதிரி நீங்கள் கதவு, ஜன்னல், நிலவு, அந்த இந்த பில்டிங் ஒர்க்குக்கு மட்டும்தான் அது. ஓகே. அதெல்லாம் படுக்கிறது வந்து இந்த மாதிரி நம்ம கண்ட்ரி வுட்டு, நாட்டு. என்னென்ன வுட்டு யூஸ் பண்ணுறீங்க இந்த இதுக்கு? வாகை, ஓகே, கருவேலு, பூவரசு, ஓகே, பொரசு, அப்புறம் நாட்டு மரம் என்னவோ அது மட்டும் தான் போடுவாங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் வந்து சூப்பராக ரெடி பண்ணிருக்காங்க. இது சிங்கிள் கலரில் நான் பார்த்துருக்கேன், ஆனால் டபுள் கலர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ இது எப்படி ஆர்டர் வந்ததுங்களா, இல்லை இப்போ இருக்க டெக்னாலஜி தகுந்த மாதிரி நீங்களே ரெடி பண்ண ஆரம்பிச்சு? இல்லை, இது பழைய மெத்தடு தான். ஓகே. பழைய மெத்தடு என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லாக ஒரே சேம் கலராக இருக்கும், இப்போ ஒரு அட்ராக்ஷனுக்காக கலர் ஆட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. மற்றபடி அந்த இந்த ஒர்க் எல்லாமே ஒன்று தாங்க, இந்த கட் பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க அந்த டிசைனுக்காக, அந்த டைமண்ட் ஷேப் கிடைக்கும், அந்த மாதிரி டைமண்ட் ஷேப் கிடைக்கும். ஓகே ஓகே. ஒரு கட்டில் ரெடி பண்ணால் எவ்வளோ நாள் ஆகுதுங்க? என்ன நாங்கள்
ஃபஸ்ட்டு ஒரு மரமாக வரும், நாங்கள் டிம்பர் மில்லில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். சைஸ் அது மாதிரி ஓ அங்கே சைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதை வந்து நாங்கள் அப்புறம் கார்விங் பண்ணி அப்புறம் இதை ஃபினிஷ் பண்ணி ஒரு நாள் ஆகிடும். ஒரு கட்டில் ரெடி பண்ணால் ஒரு நாள், ஒரு நாள் ஆகும். ஆமாம், ஒரு கட்டில்னா ஃபுல்லாக எல்லாமே சேர்த்து சொல்கிறீங்களா? இந்த ஃப்ரேம் மட்டும் சொல்கிறேன், ஃப்ரேம் இந்த மாதிரி ஃப்ரேம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகும், ஒரு நாளில் பண்ணிடலாம். ஓகே ஓகே. அப்புறம் வார்னிஷ் ரெண்டு கோட் அடிப்போம். ஓகே. அது வந்து ஒரு மினிமம் 3-4 hours காயணும். அப்பதான் உங்களுக்கு அந்த ஷைனிங், ஷைனிங்காக இல்ல, பூச்சி ஏறக்கூடாது சரிங்களா? மரத்தை வேஸ்ட் பண்ணிடும் பூச்சி, ஏன்னா அது மரம் வந்து இயற்கை சரிங்களா? இயற்கையினாலே அது ஏதோ ஒரு விதமா அழிஞ்சிரும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அந்த வார்னிஷ், வார்னிஷ் பண்றீங்க. பாலிஷ் போடுறதுனால என்ன யூஸ்னா, மரம் வந்து என்ன மரம்னு தெரியாது. ஓகே. அதுல டேமேஜ் இருந்தா வார்னிஷ்னா அப்படியே டைரக்டா அது தெரியும் என்ன மரம்னு, ஈஸியா கண்டுபிடிச்சு. பாலிஷ் பண்ணோம்னா இதை நான் கருவேல், கருவேல்னு சொல்லுவேன், ஏன்னா கருவேல் கிடையாது வாகை, பொய் வேணா சொல்லலாம். அதுக்கு வந்து பாலிஷ் பண்ணுவாங்க. தேக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்க, புதுசா வரீங்க சரிங்களா? தேக்குன்னு சொன்னா நம்பிடுவீங்க, ஆனா தேக்கு கிடையாது வாகை. ஓகே. என்ன இருக்கோ இந்த அளவுக்கு ஓப்பனாக சொல்லிட்டு இருக்காருங்க அவரு. அதாவது அது என்ன மரத்தில் பண்ணுறோமோ அந்த மரம் அதுதான் சரிங்களா? நாங்கள் அதுக்கு வந்து ஒரு கலர் அடிச்சு இதை வந்து இந்த மரம்னு சொல்லிட்டு நாங்கள் போய் சொல்லலாம் மாட்டோன்றாரு. ஒவ்வொரு கட்டில் ஒவ்வொரு மரத்தில் செய்கிறான்றாங்க. பார்த்தீங்கனாலே அதோட கலர் காட்டி கொடுத்துரும் அந்த கிரெயின்ஸு. அது ஆக்சுவலாக இது ஒரு கலராக இருக்குது, இது வந்து டபுள் கலரில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த கால் ஒரு கலரில் இருக்குது, ஒரு மெரூன் ஷேடில் இருக்குது. ஸோ இது உள்ள ஃப்ரேம் ஃபுல்லாகவே வேறு கலரில் இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாகவே எல்லாம் ஒரே கலராக இருக்குது, ஒரே மரத்தில் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதெல்லாமே ஒரே கலரில் இருக்குது. இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வெயிட்டு தாங்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ரெண்டு பேர் நீங்கள் கட்டில் தாராளமாக படுத்துக்கலாம். ஏர் நிற்கீங்களா? ஏர் நில்லுங்க, ஒன்றும் ஆகாது. ஓகே, சுவோ கல்வி ஏர் நிற்போம். ஏர் நிற்க சொல்கிறாரு. ஏர் நில்லுங்க, அதெல்லாம் ஒன்றும் நடங்க வேணாம், லென்த்தாக நடங்க. நடக்கவா? செமையாக இருக்கு நடக்கிறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ஒன்றும் ஆகாது. ஓகே ஓகே ஓகே. பட் மேக்ஸிமம் 95% கம்ப்ளைண்ட் எதுவும் வராது. ஓகே. அந்த 5% வந்து தெரியாமல் இன்டீரியராக வந்து நம்ம உடம்புல நம்ம நல்லா இருப்போம், உள்ளுக்குள்ள என்ன ப்ராப்ளம் தெரியும், ஸ்கேன் பண்ணால் தான் தெரியும். அந்த மாதிரி தான் அப்போ நம்ம உடம்பு மாதிரி தான் வந்து இந்த மரமும் உள்ளே வந்து ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வரும் ஃபியூச்சரில் அப்படி சொல்ல முடியாது. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு மரத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, எந்த வீட்லேயுமே மரம் இல்லாத ஒரு திங்ஸ் இல்லாமல் இல்லை சரிங்களா? எல்லார் வீட்லேயுமே மரம் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் இருக்கும், கட் பண்ணோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மரமும் வளர்த்தரணும் சரிங்களா? ஏன்னா இது இல்லாமல் மரமும் நம்மளும் ஒன்று தான், இயற்கை அழிச்சு தான். வேற லெவல் டைலாக் கரெக்டாக சொல்கிறாரு பார்த்தீங்களா. நீங்கள் மரத்தை வெட்டினாலும் ஒரு செடியை ஊண்டி வைங்கன்னு தான் சொல்கிறாரு அவர். செமையான டைலாக் இது வரைக்கும் நான் யார்ட்டையும் கேள்வி போல ஒரு படத்தில் கூட பார்த்த இல்லை. செமையான டைலாக் அவர் செமையாக பேசுகிறாரு. இப்போ சொல்லதுங்கண்ணா. ஓகே ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எப்படி இஞ்சி கடைக்கு அமுச்சு விடுவீங்களா, இல்லை நீங்களே வந்து டைரெக்டாக கஸ்டமருக்கு சேல் பண்ணுறீங்க? ஹோல்சேலாம் அனுப்பிடுவோம். டைரெக்டானா தெரிஞ்சவங்க இங்கே இருக்குன்னு தெரிஞ்சவங்க வந்தால் கொடுப்போம். ஓகே. நல்லா இருந்தால் தருவோம், இல்லை டிலே பண்ணுவோம். நல்ல மரம் வந்தால் தான் ஓகே தருவோம். சும்மா ஏனோ தானோண்டு சேல் பண்ணுறது இல்லை, நீங்கள் காசு தரீங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய ஊர்ல இருந்து வரும் சரிங்களா? ஒரு 17 members இருக்காங்க. அந்த 17 members யாரு ஹையஸ்ட்டாக ரேட் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு போகும். அப்போ அவங்க சொல்கிற அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு தான் நாங்கள் உங்களுக்கு வரும். அனாவசியமாக செய்ய மாட்டோம். இந்த 1800 2000 ரொம்ப வித்தியாசம் இல்லை, நார்மல் ரேட்டு தான் சொல்லுவோம் சரிங்களா? கடைக்கு கொடுப்போம். இப்போ வந்து நம்ம கட்டில் இப்போ என்ன ரேட்டில் உங்கள் கரண்ட்டில் கொடுத்துட்ருக்கீங்க? 1800 எந்த கட்டில் கொடுப்பீங்க? இதுங்க இதெல்லாமே சின்னது, மீடியம் சைஸ். மீடியம் சைஸ் எல்லாமே இதெல்லாம் 1800 எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி நீங்கள் பக்காவாக கொடுத்துருங்க. ஒரு கட்டில் கொடுத்துட்றீங்க நீங்கள் ஃப்ரேம், எம்டி ஃப்ரேம். இது வந்து இல்லை ஃப்ரேமு ப்ளஸ் வந்து கயிறும் சேர்த்து சொல்லுங்க. இல்லை வெறும் ஃப்ரேம், ஃப்ரேம் மட்டும் மட்டும். அப்போ நம்மளுக்கு இதுக்கு வந்து கயிறெல்லாம் போட்டு கொடுக்குற மாதிரி தான் என்ன ரேட்டு கொடுத்தா ஒரு 1000 சேர்த்து வரும் உங்களுக்கு. 1000 சேர்த்து வரும். அப்போ 2800 ஒரு கட்டில் நம்மளுக்கு ரெடியாக வாங்கிக்கலாம். ஒரு பல்காக எடுத்தா அனுசரித்து தருவாங்க, அதே ஃபிக்ஸட்லாம் கிடையாது. நம்ம என்னங்க ஒரு கணக்கு, நம்மளுக்கு கஸ்டமர் தான் வேணும் சரிங்களா? இங்கே இருக்குதுன்னு தெரியல. எவ்வளோ சாந்தமாக பேசுகிறாரு பார்த்தீங்களா? நீங்கள் வாங்குங்க, எல்லோரும் யூஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரேட் அனுசரித்து தர்றேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஸோ இப்போ உங்களுக்கு கயிறோட சேர்த்து எல்லாமே சுற்றி உங்களுக்கு பக்காவாக கொடுத்துட்றேன். 2800 சொல்கிறேன்னா உங்களுக்கு அதுலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் தரேன்னு தான் சொல்கிறாரு. நீங்கள் எப்போ வேணால் இவருக்கு கால் பண்ணலாம். கால் பண்ணி என்ன சைஸு என்ன டிசைன் சொன்னீங்கனாலும் கண்டிப்பாக அவர் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் ட்ரெடிஷ்னலாக வந்து இந்த பிளாக்கு ஒயிட்டு அதிகமாக வாங்குறா சொன்னார். ஒயிட்டு பிளாக் இந்த ஜீன் வரும்,
அவாய்ட் பண்ணிடுவோம். அது பிளாக்ல ஆக்சுவலா வந்து ஒரு ப்ளூ கலர் மாதிரி இருக்கு, டார்க் ப்ளூ இருக்குல்ல, நேவி ப்ளூ அந்த கலர் ஜீன்னு சொல்லுவாங்க. அது ஜீன் அங்க அப்படி சொன்னதா அவங்களுக்கு புரியும். ஓகே ஓகே, மரம் மட்டும்தாங்க. இந்த இவர் வந்து கயிறும் இந்த கயிறு பின்றதும் அவரு டிபார்ட்மெண்ட். ஓகே ஓகே, ஒரு அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணி அவருக்கு கொடுத்துருவோம். இப்போ இந்த மாதிரி டபுள் கலர்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா? கலர் மல்டி இல்லைங்க, நம்ம வாங்கிக்கிறது தான் எதுவுமே. நம்ம ஸ்பின்னிங் மில்லில் வாங்கி அது ஆள் வச்சு அது கஷ்டம், நம்மளால் இதே போதுங்க. ஓகே ஓகே ஓகே. இல்லை இந்த மாதிரி கலர் இந்த டிசைன் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த கட்டில் நீங்கள் எவ்வளோ சேல் பண்ணுவீங்க? இது பக்காவெல்லாம் செட் பண்ணி இது வெளியில் 6500 சொல்லுவாங்க. நம்ம 6 தான் இங்கே, நம்மளால அளவுக்கு மீறி வேண்டாம். நம்மளுக்கு இந்த மரத்துக்கு உண்டானது இருந்தால் போதும். ஓ சூப்பர். ஸோ இப்போ இதுக்கும் இதுக்கும் இல்லை எதுவும் வித்தியாசம் இருக்கா? லேபர் தாங்க. இது வந்து 4 to 5 kg கயிறு பிடிக்கும். ஓகே, இது வந்து 8 to 9 kg கயிறு பிடிக்கும். நெருக்கமாக போடுற மாதிரி இருக்கு. அப்புறம் இது வந்து ஒரு நாளைக்கு 3 கட்டல் 4 கட்டல் கூட பின்னேறலாம். ஓகே, இது ஒரு நாளைக்கு மார்னிங் எடுத்தா ஈவினிங் ஆகிடும். இது கஷ்டம் தான் பண்ண முடியும், கஷ்டம். இது வந்து 19 லைன் வரும், இது வந்து 52 லைன் வருங்க. கஷ்டங்க இது. இந்த மாதிரி ஸோ ஆக்சுவலாக வந்து கீழே இதுக்கெல்லாம் கேப் விட்டுருக்கீங்க, இது இப்படி தான் வருமா? இது ஏன் ஃபுல்லாக பின்னாமல் இந்த அளவு முக்கால் அளவு பண்ணியிருக்கீங்க, இங்கே கேப் விட்டுருக்கீங்க? அது என்ன ரீசன்னா, இப்போ இது காட்டன் இல்லையா? ஓகே, இப்படி ட்விஸ்ட் பண்ணி ரோல் பண்ணியிருப்பாங்க சரிங்களா? அதனால வந்து இப்போ பின்னும் போது இது சுருக்கமான ஒரு ஃப்ரீயாக இருக்காது. நம்ம படுக்க படுக்க இது வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து இறங்கிரும், தொங்கும். அப்போ வந்து நம்ம அன்னீசியாக இருக்கும் கட்டில், இந்த இவ்வளோ ஸ்டிஃப் இருக்காது, இன்னும் தொங்கும் சரிங்களா? அப்போ வந்து இங்கே ஒரு அடி கேப் வச்சு கட்டுவோம். என்ன ரீசன்னா, அப்புறம் தொங்குறப்ப கொஞ்சம் இழுத்து கட்டுறது, இதை ஃபுல்லாக அந்த இந்த இந்த டோட்டல் ரோ இந்த டோட்டல் வரிசையும் இழுத்து இழுத்து கட்டும் போது இதெல்லாம் நகரும், டைட் ஆகிக்கும். ஓகே ஓகே ஓகே, 10 வருஷத்துக்கு அந்த பிரச்சனை இருக்காதுன்னு வைங்க, ஒரு லாஸ்ட் வரையில அந்த டெட் எண்ட் வரையில அவ்வளோ வந்துடும். ஓ, அது ஆல்ரெடி பழைய கட்டிலுங்களா? அது பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இழுத்து இழுத்து கட்டி எந்த அளவுக்கு நெருக்கமாயிருச்சுங்க? அது ஒரு 40 வருஷம் இருக்கும் அந்த கட்டல் போட்டு. 40 வருஷம் ஆதா? எங்கள் தாத்தா இருக்கு கட்டில் ரெடி பண்ணி 40 வருஷம் ஆகுதா? அங்கே பாருங்க, 40 வருஷமா இவங்க தான் யூஸ் பண்ணிருக்காங்களாம் ஓனா, வேற லெவலு. இங்கே ஒரு சேர் ஒன்று பார்த்தேன், ஆக்சுவலாக நீங்கள் இது சேர்னு சொல்ல முடிய சேருன்னு சொல்றதா என்ன சொல்றது எனக்கே தெரில. பின்னாடி சாயிர மாதிரி அப்படிதான் பாத்துருக்கேன், பட் இது வந்து ஸ்ட்ரைட்டா அப்படி உட்காந்துக்கலாம். ஓகே, நம்ம ஊர்ல வந்து பாட்டிங்களா அப்படிதான் உட்காந்துருப்பாங்க சேர்ல, செமையா இருக்குல்ல. சூப்பராக. இப்போ இந்த மாதிரி சார்ஜ் எல்லாம் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? இது எங்கள் ஓன் யூஸ் செஞ்சதுங்க. ஓகே, இன்னும் இந்த மாதிரி செஞ்சதில்லை, கேட்டால் ஃபியூச்சரில் கேட்டால் செஞ்சு தரேன், பண்ணி கொடுக்கலாம். அதாவது ஒரு ரேட்டு சொல்லிட்டிங்கன்னா பார்க்குறவங்க ஒரு ஆர்வமாக இருப்பாங்க. இது வந்து ஒர்க்கு ஜாஸ்திங்க, ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். இந்த கார்னர்லாம் மாறக்கூடாது சரிங்களா? எப்படி 1500 ஏன்னா லேபர் ஒரு நாளைக்கு ஒன்று தான் செய்ய முடியும், இது கூட ஒரு நாளைக்கு 2 செஞ்சிடலாம். அதை விட இதுக்கு தான் வேலை ஜாஸ்தி, வேலை ஜாஸ்தி, ரொம்ப மெஷர்மெண்ட் எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக இருக்கணும். ஓ பார்த்தீங்களா, இதுக்கு தான் வேலை ஜாஸ்தியா? சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக உட்கார்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாத்துலேயுமே அந்த கயிறில் உட்கார்றதுக்கு நல்லாயிருக்கு. உள்ளேயுமே கட்டில்லாம் வச்சுருக்காங்க, உள்ளே வந்து இந்த ஒரு 2-3 கட்டிலத்தில் அங்கே ஸ்டாக் வச்சுருக்காங்க. இது டபுள் கலரில் ஒன்று பண்ணி வச்சுருக்கீங்க, அப்படியே பார்க்கலாங்களா? அப்படியே இங்கே உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து கட்டில் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டபுள் கலர் பார்த்தீங்களா, ஸோ ப்ளூ அண்டு ஒயிட்டு. இது ஆக்சுவலாக நான் பிளாஸ்டிக் நினச்சேன் வெளியிலேருந்து பார்க்கும்போது, ஆனால் இதுவுமே உங்களுக்கு கயிறில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடுமே உங்களுக்கு பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வந்து. அந்த இதெல்லாம் கட்டிலில் வாங்கி படுத்திங்கன்னா அந்த நிம்மதின்ற ஒன்று இருக்குது தெரியுங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ப்ரெஷரு சுகர் எல்லாம் பறந்து போயிடும், அந்தளவு சூப்பர் கட்டில். ரெண்டாவது என்னென்னா, இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நாங்கள் கொஞ்சம் நேரம் மோட மாதிரி இருந்துச்சு வெளியில் ஷூட் எடுக்கும்போது, அப்படியே வேர்த்து ஊற்றிடுச்சு, வெயில் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரிலாம் தாண்டிடுச்சுன்னா உங்களுக்கு வெயில் ஜாஸ்தியாகும். அப்போ அந்த டைமில் இந்த மாதிரி நம்ம கட்டில் வாங்கி யூஸ் பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் உங்களுக்கு கூலிங்காக இருக்கும், முதுகெல்லாம் அந்தளவுக்கு வேகாது, ரிலாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கர்லா கட்டெல்லாம் வெளியில் வச்சுருந்தீங்க, நம்ம பிரதர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க கர்லா கட்டையை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கர்லா கட்டை நிறைய வச்சுருக்காங்க, நம்ம அந்த வடிவேல ஒரு படத்தில் இப்படி சுற்றுவாரில்ல அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் எப்படி இருந்துச்சு, சிங்கிள் மரத்தில் பண்ணதை சொன்னீங்க? ஒரே மரம் தான், ஜாயிண்ட்லாம் கிடையாது, இது எதுவுமே ஜாயிண்ட் இல்லை, இந்த கைப்பிடி கூட ஜாயிண்ட் இல்லை, ஜாயின் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இது வந்து தூக்கவே இல்லை, செம்ம வெயிட்டாக இருக்குது. நீங்கள் தூக்க முடியாது, செம்ம வெயிட்டு. எவ்வளோ கேஜ் வருது இது? இது வந்து 15 வரும், அது 15 kg 15 kg வருது. ஸ்டார்டிங்கே சுற்றி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, இருக்காங்க ஜிம்மில் பண்ணியிருக்காங்க பார்த்துருக்கேன். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது ஈஸியாக தெரியுது, ஆனால் தூக்க முடியலங்க. 7.5 kg தூக்குவதற்கு எனக்கு ஒரு ஒளி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இது 7.5 kg இப்படி தான் சுற்றுவாங்க, செம்ம வெயிட்டாகவே இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து என்ன மரத்தில் பண்ணுறீங்க?
இதுவும் நாட்டு மரம் தாங்க. சேம் கட்டலுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே தான். ஓகே ஓகே. இப்போ பாருங்க ஸ்டார்டிங் கேஜ்னா இந்த பேசிக்னு நினைக்கிறேன். அப்படிதான் என்ன ஏதுன்னே தெரியாதவங்க ஒரு 4 kg மூவ் பண்ணலாம். இப்போ தம்புல எப்படி தூக்கிறதுக்கும் இப்படி சொல்லட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்படி ஈஸியா தூக்கிடலாம், 20 kg ஈஸியா தூக்கிறோம். இது வந்து ரொட்டேஷன் கொடுத்து சொல்லணும், சொல்றணும் ரொட்டேஷன் கொடுத்து. இது வந்து எக்ஸசைஸ் பண்ற மூலமா என்ன ஹெல்த்துக்கு என்ன ஷோல்டரு ஆர்ம்ஸ் இதெல்லாம் ஒர்க்அவுட்ங்க. அப்புறம் கொஞ்சம் ஹார்ட்டுக்கு நல்லா இருக்கும். ஓகே ஓகே. ஹார்ட் ஃபங்க்ஷனிங் வந்து நார்மலா இருக்கும். நார்மலா இருக்கும் பார்த்துக்கங்க. செம்மையாக இருக்குது. என்ன ரேட்டு கொடுக்குறீங்க ஜி ஸ்டார்டிங்? இது ஸ்டார்டிங் வந்து 1000 போகுங்க. 1000 கொடுக்குறீங்க. 1000 அப்போ இந்த பேசிக் இந்த சைஸ்ல இருந்துங்களா? ஆமாங்க. ஓகே. ஒரு 4 kg 5 kg போகும் ஸ்டார்டிங். ஓகே ஓகே. 5 kg நீங்கள் கொடுக்குறீங்க. ஆமாங்க. அடுத்தடுத்த கேஜி மாறும்போது என்ன எவ்வளோ வித்தியாசம் வரும்? லேபர் ரேட்டு தான் சரிங்களா? ரொம்ப அதிகமாக போக மாட்டோம். 1000 to 2000 முடிச்சிருவோம் எல்லாம். சூப்பர். இப்போ பார்த்துக்கங்க, இங்கே கரலா கட்டையுமே வச்சுருக்காங்க, சார்ஜ் வச்சுருக்காங்க, கட்டில் வச்சுருக்காங்க. கட்டில் ஆனால் 2 sizes இருக்கும். நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிட வேண்டாம். சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து உங்களுக்கு பேசிக் சைஸ், இது கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படிதாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு தாராளமாக 2 ஒரு குழந்தை கூட நடுவில் படுக்க போட்டு தூங்கலாம். ஸோ அந்தளவுக்கு பெரிய சைஸ் இது. இது வந்து உங்களுக்கு 6 வருது. இந்த மாதிரி டிசைன் கலர்லாம் சேர்த்து 6 பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொல்லியிருக்காரு. 6x5 வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்காக 6 பண்ணுறாங்களாம். ஸோ அதேமாதிரி இந்த கட்டில் பார்த்தீங்கன்னா இது இங்கே நின்றுக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலரு இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2.8 வரும். பட் அது ஃபிக்ஸட் ரேட்டில், அதுலேருந்து உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபேக்ட்ரி இருக்குது. ஃபேக்ட்ரி மட்டும் லைட்டாக காமிச்சிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மரத்தையும் கட் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்குங்கண்ணா? சார் இங்கே கழுத்து கட்டில் மெயினாக போயிட்டுருக்குதுங்க. ஓகே. மீறி போனால் கலக்கொத்து காம்பு, மம்டி காம்பு, மரப்புடி தான் இதுக்கு. மம்டிக்கு கிரிப்பா இருக்கும். கிரிப்பா இருக்குங்க. அந்த மரத்தை காமிக்கிறீங்களா? காட்டலாங்க சார். சோ அந்த மரத்தை அப்படியே பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த மரங்களா? இதுதான் அந்த மரங்க. ஓகே. மம்பட்டிக்கு காட்டு வேலைக்குங்க மேக்ஸிமம் அதிகம் இதுக்கு வந்து யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஆமாங்க. பார்த்தீங்களா, இந்த முடி போட்டேன்னா குறைஞ்சபட்சம் மேக்ஸிமம் ஒரு 20 வருங்க. 20 ஆமாம், 20 வளைக்குமா? அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து கட்டலோட கால் கால் இங்கே பாருங்க, கால் இவ்வளோ கால் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. டெய்லியுமே எத்தனை கால் ரெடி பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு 100 கால் ஓட்டலாம் சார். ஒரு நாளைக்கு 100 கால் பண்ணுவீங்க? 100 கால் ஓட்டலாம். ஓ, இப்போ ஃப்ரேமாக பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு நாளைக்கு எத்தனை பண்ணுவீங்க? ஃப்ரேமாக பண்ணுற மாதிரி இருந்தால் 10 கட்டில் செட்டாக போட்டலாம். செட்டு 10 கட்டில் பண்ணுவீங்க. எவ்வளோ வருஷமா நாங்கள் ரன் பண்ணுறீங்க? நான் எனக்கு தெரிஞ்சு 5வது முடிச்சுருந்து இன்றைக்கி இந்த வேலைக்கு வந்து 27 ஆகுதுங்க. 27 இங்கே தான் இருக்காரா? எனக்கு நான் குழந்தையா இருக்க போறப்ப இருந்து இவர் இங்க குறைஞ்சபட்சம் 12 வேலைக்கு வந்தாங்க. வயசு 54 ஆகுது, இங்கதான் இருக்கிறாங்க. வேலையை விரும்பி பண்றீங்க? வேலையை விரும்பி பண்றதை விட இந்த தொழில் வந்து பாரம்பரியமா நடந்துகிட்டு வருது. தாத்தா காலம், அப்பா காலம், சித்தப்பா காலங்க, அதுக்கப்புறம் என்னோட, அதுக்கப்புறம் என் தம்பி, இது இந்த மாதிரி பரம்பரை பரம்பரையா வருது. இதுக்கு மெயினா பாத்தீங்கன்னா ஆளுங்கள், மெயினாக ஆளுங்கள் வாங்கி நுணுக்கமாக பண்ணுற ஆளுங்கள் நீங்கள் அப்படியே கண்டினியூவாக பண்ணுறீங்க. சூப்பர் சூப்பர். ஸோ உள்ளேயுமே நிறைய வேலை போயிட்டு இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எதாவது கட்டில் இந்த மாதிரி கைத்து கட்டில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷாப்போட அட்ரஸ் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து கட்டிலில் இப்போ வெளியூர்லேருந்து வாங்குறாங்க அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க உங்களுக்கு? கால் ட்ரான்ஸ்போர்ட்டில் போ, ட்ரான்ஸ்போர்ட் தான். ஆமாம், அது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் எது இயற்கை பக்கமாக இருக்கோ அந்த ட்ரான்ஸ்போர்ட். ஆமாம். ஓகே ஓகே. ஸோ எனி டைம் கால் பண்ணி உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணி கேட்கலாம். சூப்பர். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ரேம் மட்டும் வேணும்னா 1800 கிடைக்கும். அந்த கயிறோட எனக்கு தெரிஞ்சு கயிறோட ஃபிக்ஸிங்காக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா 2800 சொல்கிறாங்க.
அதில் வந்து உங்களுக்கு கம்மியாக வரும். இதெல்லாமல் உங்களுக்கு கேரட்ஸ் சொன்னாங்க, அப்புறம் வந்து அந்த என்ன கரலா கட்டைங்களா, கரலா கட்டை எல்லாமே இங்கே இருக்குது. கைப்பிடி மொக்கண்ட இருக்குது. அந்த கைப்பிடி என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? அது 35 ஸ்டார்ட் ஆகுங்க. 35 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 35 ரூபாய்? ஆமாம், 35 ரூபா தானே. ஆமாங்க, அவ்வளோதான். வெறும் 35 ரூபாய்க்கு அந்த கட்டை கொடுக்குறாங்க. ஸோ வேறு லெவலு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம தமிழ் ஆளுங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக இன்னும் அந்த பாரம்பரிய தொழிலை விடாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளும் தேடி தேடி நிறைய இடத்துல சர்ச் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோ போகணுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுத்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னொரு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நாங்கள் தமிழ் வாகர், பை.